हेलो फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோனா 30 ரூபீஸ் காஷ்மீர் ரோஸ் பிளான்ட் நட்டதுக்கு அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ஏர் குடுக்கலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, இந்த ரோஸ் பிளான்ட் 30 ரூபா ரோஸ் பிளான்ட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நட்டதுக்கு அப்புறம் இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம எந்த அதாவது தோட்டம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த மண்ணில தான் இந்த நட்டு வச்சிருக்கேன் செடி. ஏன்னா தோட்டம் மண்ணில் நம்ம நடும்போது நிறைய நுண்ணுயிர் பெருகி செடி நல்லா வளரும். அதுக்காக நம்ம இந்த மண்ணில் நட்டிருக்கோம். நான் வந்து ரோஸ் பிளான்ட்லாம் ஒவ்வொரு மண்ணை மாற்றி மாற்றி கூட வச்சுருக்கேன். எந்த மண்ணில் அழகாக வரும், நிறைய பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த மண்ணிலையும் ரோஜா நல்லா வளரணுன்றது நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ ஏற்கனவே கூட பாருங்கள், இந்த இது வந்து செங்கல் தூள் நட்ட காஷ்மீர் ரோஸ் பிளான்ட். உங்களுக்கு அடிக்கடி பண்ணி சொல்லியிருக்கேன் எவ்வளோ நிறைய பூக்கள் பூக்கும் இந்த செடியில் வந்து. அடிக்கடி நான் உங்களுக்கு காமிச்சுன்னா இருக்கேன் இந்த பார்த்து வச்சு. இதில் நிறைய முட்டைலாம் கூட வந்தது. நான் தான் கிள்ளி எடுத்துட்டு நம்ம தேவையான பூக்கள் மட்டும் பூக்க விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய செடி ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்த மண்ணிலையும் சூப்பராக வளருது. நம்ம அதாவது செங்கல் தூள் நட்டதுக்கப்புறம் லிக்விட் ஃபெர்டிலைசரு நம்ம எருவெல்லாம் கொடுக்கும்போது நல்லா வளரும். ஏன்னா சில மண்ணில் நம்ம வந்து கொடுக்குற எருவு கூட சரியாக சேராது. அதுக்காக சொல்கிறேன், இப்போ நம்ம எந்த மண்ணிலையும் சரி நட்டால் நம்ம கொடுக்குற எருவெல்லாம் கரெக்டாக வேலை செய்யணும், நல்லா பூக்கள் பூக்கணும்னா. இப்போ வந்து எப்போவுமே ரோஸ் செடி சின்ன தொட்டியில் தான் வாங்கினோன்னு 30 ரோஸ் ரோஸ் பிளான்ட்டு நம்ம நடணும். பெருசில் எடுத்த இடத்துல பெருசில் இருக்கக்கூடாது. எதுக்காகனா மண் நிறைய போடணும், எருவெல்லாம் நிறைய போடணும். அந்த செடி அதிகமான எருவு எடுத்துக்காது, நம்ம வேஸ்ட்டு தான் பெருசில் நீங்கள் இறக்குனீங்கன்னா. இது வந்து கொஞ்சம் வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்துல கொஞ்சமாக ஒரு 3 கிளை அப்படி வச்சு 4 கிளை இருக்கும். அதுக்குள்ள நிறைய பூவோடு வாங்கண்டு நம்மக்கிட்ட வந்து இத்தனை பிரான்ச்சஸ் போச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தொட்டியில் வந்து இந்த பாருங்க, ஏற்கனவே கீரையெல்லாம் நிறைய கொய்யா மரம், முருங்கை மரம் அது போலெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. இல்லை கருவேப்பிலை மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் அப்பப்போ ஒரு ஒரு கீரை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு புடி செடிக்கு போட்டுக்கினே வரணும். ஏன்னா அதுவும் நம்மளுக்கு ரொம்ப சத்து இருக்கும், செடிக்கு நல்லாயிருக்கும். பிளான்ட்டெல்லாம் அதாவது கருவேப்பிலை இருந்தாலும் ஒரு புடி போடலாம், பச்சை கருவேப்பிலை கூட நீங்கள் போடலாம். இது வந்து முருங்கைக்கீரை. இது பாருங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை போடும்போது நிறைய மொட்டு இட்டு நிறைய பூக்கள் இருக்கும் பிளான்ட்டில். இப்போ நம்ம வந்து இவ்வளோ அளவுக்கு தான் நான் போடுறேன், ஏன்னா சின்ன பாட்டு இது. அதனால் இது வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சீசரில் கட் பண்ணிவிட்டு அதாவது கிள்ளக்கூடாது, அதாவது கிளையோட கிளையோட தான் நான் எடுத்துருக்கேன். அதுக்காக சொல்கிறேன் இது பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த தண்டோட இது இது வந்து நீங்கள் சப்போஸ் உங்கள் அடிக்கடி முருங்கைக்கீரை வேணும் அப்படின்னும்போது ஏதாவது கொஞ்சம் மரத்தோட குச்சி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூட ஸ்டெம் நட்டு வைக்கலாம் வீட்டில். தொட்டியில் கூட வச்சுக்கலாம். நம்ம தேவையானப்போ செடிக்கு அளவுக்கு மட்டும் வந்தால் கூட போதும், வெளியில் சாப்பிட்றதுக்கெலாம் வெளியே வாங்கிக்கலாம்னு கூட நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம். நான் வந்து இந்த சின்ன இப்போ தான் வச்சுருக்கேன் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து தண்டு, அதில் வந்து அது கீரை தான் இது. எவ்வளோ அழகாக வந்து இருப்பாங்க பசுமையாக. நம்ம வீட்டிலேயே வளர்த்த செடி கூட நிறைய சத்து இருக்கும் பசுமையாக. நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சாயில் வந்து மூடி விட்டுரும். அதாவது கீரை அப்படியே போட்டுட்டு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொக்கோ பிட்டோ இல்லை தோட்டம் மண் சாயில் இந்த மாதிரி மூடி வைக்கணும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை போடும்போது நிறைய சத்து இருக்கும். இப்போ வந்து உடனே எல்லாமே சேர்க்காம ஃபஸ்ட்டு நட்டதுக்கப்புறம் நீங்கள் 1 வீக் கழித்து இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா 1 வீக் கழித்து பனானா பீல் போடலாம். அதுக்கப்புறம் ஆனியன் பீல்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்து நம்ம செடிக்கு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஊற்றக்கூடாது மழை டைம்லலாம். இந்த மாதிரி தான் கொஞ்சமாக தெளித்து விடணும். கொஞ்சம் கூட கீரை தெரியாத அளவுக்கு நீங்கள் சாயில் மூடி வைக்கணும். அதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் போடும். உங்களுக்கு வந்து இது தளிர் வந்ததுமே காமிக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நம்ம மல்லிச்செடியெல்லாம் கூட 1 கிளாஸ் மண்ணில் கூட மல்லிச்செடி நடலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த செடி கூட விற்றுட்டேன் நான். ஏன்னா அந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் பண்ண செடியே கொடுங்க அப்படின்னும்போது நம்ம கொடுக்க வேண்டியதாக வரும். அதுக்காக ஏன்னா சின்ன பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன், அதனால நான் கொடுத்துருவேன். வீடியோக்குன்ட்டு வச்சுன்னு இருக்கிற ஒரு சில டைமில் போயிடுது. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா சின்ன தொட்டியில் அழகாக இப்படி வளர்க்குறதுக்கு பார்த்தோம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.